ஆனா இது என்ன மீன் அது? இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேய் கனவான்னு சொல்லுவாங்கப்பா. பேய் கனவாவா? ஆமா, பார்க்கவே பேய் மாதிரி தான் இருக்கு. காமிங்க, ஃபுல்லா காமிங்க. பாத்துக்கங்க எப்பா, பாக்குறதுக்கே உண்மையிலே பேய் மாதிரி தான் இருக்கு. நம்மள ஒரு ஒரு 6 அடி 7 அடி உயரத்துக்குள்ள ஆள் சைஸுக்கு வந்து வளரும் ஒண்ணு. ஓகே, இதான் என்னுடைய வந்து கை. இது வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி கோர கோரையா இருக்கு. ஆமா, இது வந்து மத்த மீன்களை அவனோட இறைய வந்து பிடிச்சி சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடும். இதுல பாத்தீங்கன்னா உள்ள மீன் இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, இது வந்து என்னாச்சுன்னா அதுக்கு தேவையான மீனை வந்து எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒட்டகம் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா, இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். இதுல மீன் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் சாப்பிடுமோ. ஆமா, அப்ப சாப்பிடும். இதுல ஒரு மீன், அது என்ன மீன் கொஞ்சம் காமிங்களா? இது என்ன மீன் இருக்கு? இது பங்கடான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் தமிழ்ல, தமிழ்ல என்ன பேருனா அதுக்கு? தமிழ்ல வந்து ஐல மீன் சொல்லுவாங்க. ஓ, ஐல. ஓகே ஓகே, குட்டி ஐல. ஆமா, குட்டி ஐல. இது குட்டி ஐல தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஐல மீன் பார்க்க சூப்பரா இருக்கு. ஆமா, இதான் இதனுடைய வாய். பா, வாய் என்னன்னா இவ்வளவு கொடூரமா இருக்கு. ஆமா, இது கிளி கிளி பல் மாதிரி இருக்கும். இது பாக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கிளி பல் மாதிரி இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அழகாக இது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓஹோ, இதை எப்படி நான் கட் பண்ணுறது? ஒரு பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்க. கட் பண்ண இல்லைங்க, அதுக்கு ஒரு விதம் இருக்குது. இது கட் பண்ணி தோலை மெல்டாப்பில் உரிச்சு அதுக்கு ஒரு பெரிய விதம் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முதுகெலும்புன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நார்மல் மீன் இருக்க மாதிரி கிடையாது. சரி, இதுக்கு வந்து இதுக்கு முதுகெலும்பு வந்து ஒரு பிளாஸ்டிக் மட்டும், பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் உள்ளக்க. என்னென்ன மட்டையில் அதை தட்டின மாதிரி சவுண்ட் வருது, டப்பு டப்புன்னு. ஆமாம், காமிங்க இன்னொரு தட்டுங்க பாருங்க. மக்களை எப்படி சவுண்ட் வருதுன்னு பாருங்க. மீன்கள்லயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மீன்கள்லாம் இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல கனவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மீன் தானே இது? அதனுடைய ஃபேமிலியை சேர்ந்தது. ஓ, அதனுடைய ஃபேமிலி. இப்போ இது பாத்தீங்கன்னா இதனுடைய தன்னோட பாதுகாப்புக்காக இந்த வாயு மூலமா தான் இந்த மாதிரி இந்த கருப்பு எல்லாம் வெளியே ஆரம்பிச்சு. ஆமா ஆமா ஆமா, இதே வந்து தண்ணிக்குள்ள வந்து பீச்சு அடிக்கும், எதிரியை வந்து பயமுறுத்துறதுக்காண்டி, அதனோட பாதுகாப்புக்காண்டி. அதை வந்து வேற ஏதாவது மீன்களை தாக்க வரும்போது அந்த கருப்புல வெளியேற்றும், அந்த மை வந்து வெளியே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்ம அதை டச் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ஓ, அதனால தான் ஃபுல்லாக அந்த பிளாக்காக வர ஆரம்பிச்சிருந்தேன். ஆமாம், கண்ணு பாருங்க, கண்ணு மாதிரி ஆட்டு கண்ணு மாதிரி இருக்கு. இது நம்மளுக்கே பார்க்கவே அப்படி பேய் மாதிரி தான், நமக்கு பேய் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பேய் கனவு என்ன. ஆமாம், ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, மீனை பற்றியே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தீங்க எங்களுக்கு. சரிப்பா, ஆனால் வேறு எதாவது இருக்கா அந்த மீனில் ஸ்பெஷலாட்டி எதுவும் இருக்கானே? ஸ்பெஷல்னா உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி, எதுலேயும் கிடைக்காத ஒரு புத்துணர்ச்சி வந்து இந்த மீனில் கிடைக்கும். ஆமாம், அப்படியா? குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க, ஆனால் இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு வந்து நீட்டாக ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். என்ன? ஆமாம், ஓகே ஓகே ஓகே. காமிங்க, அப்படியே ஃபுல்லாக காமிங்க. நீங்களும் உள்ளே வாங்கினேன் லைட்டா. வாவ், ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.